மார்னிங் ஸ்டூடெண்ட் ஓகே லாஸ்ட் டேடியில் பார்த்துருப்போம் இடைமுகம் அதை எப்படி வந்து செயல்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பியூர் செயற்குருகள் ஓகே ஏற்கனவே செயற்குறுகள் என்றாலும் பார்த்துருப்போம் செயற்குரு எப்படி வரையறுக்குன்னு பார்த்துருப்போம் இப்போ வந்து அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது பியூர் செய் இது பியூர் செயற்குறுகள் அடுத்து வந்து இம்பியூர் செயற்குருகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதாவது பியூர் செயற்குருகள் என்னென்னா நம்ம நம்ம ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ஓகேவா டிஃபைன் பண்ணுறோம் அது எப்படி வந்து பியூர் ஃபங்க்ஷனாக இருக்குது எப்படி வந்து இம்ப்யூர் ஃபங்க்ஷனாக மாறுது அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பியூர் செயற்குள்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம அலப்புறக்கள் அனுப்புகிறோம் மதியா அலப்புறக்களுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம் மதியா அந்த அலப்புக்கானது ஒரே விடை அதாவது ஒரே ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா அது வந்து அது பியூர் செயற்குள்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூ ஆர்குமெண்ட் இருக்குது பார்த்திங்களா நம்ம கொடுக்குற அந்த வேரியபிளுக்கான வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா அந்த வேல்யூ நம்ம கொடுக்குறப்ப கொடுக்குறப்ப எப்பயுமே நான் உனக்கு வந்து அதே சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும் அதாவது நீ எத்தனை டைம் வந்து அந்த செயற்குரை வந்து நீ கால் பண்ணாலும் என்னாக உனக்கு வந்து அதே சேம் ரிசல்ட்டு தான் கொடுக்கும் ஓகேவா அப்போ நீ அலப்புறக்கள் வந்து நீ சேம் அலப்புறக்களை நீ ஒரே அலப்பொருக்கெலாம் அனுப்பும்போது உனக்கு வந்து ஒரே விடையை தான் வந்து சரியான விடையை வந்து உனக்கு கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து பியூர் செயற்குள்னு சொல்கிறாங்க அதாவது எடுத்து எடுத்துக்கிட்டா என்ன சொல்கிறேன்னா நம்ம கணித செயற்கு அதாவது மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது பதிங்களா இப்போ சைன் காசுக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சைன் ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ வேல்யூ சைன் ஜீரோ அப்படின்னா ஜீரோ சைன் ஜீரோட வேல்யூனா ஆல்வேஸ் இது இது ஜீரோ தான் அதோட ஆன்சர் இது எப்போ ஏதோ மாறுமா இது மாறப்போகிறது கிடையாது ஏன்னா எப்பவுமே என்னது சைன் ஜீரோட வேல்யூ எப்பவுமே ஜீரோ அப்படிங்கிறது அப்போ இது வந்து பியூர் ஃபங்க்ஷனுக்கு இது பியூர் செயற்கொடனே எடுத்துக்காட்டுது ஓகேவா இதோட அர்த்தம் என்னென்னா அதாவது அலப்புறுக்களை கொண்டு செயற்கொருனை ஒவ்வொரு முறையும் நீ அழைக்கும் போது அதாவது அலப்புறுக்களை கொண்டு ஒரு செயற்கொரு வந்து நீ வந்து ஒவ்வொரு முறை அழைக்கும் போது அதே சரியான விடையை எப்பொழுதும் பெறலாம் ஓகேவா எப்பொழுதும் பெறலாம் மாறியின் பண்பை மாற்றக்கூடிய எந்த விதமான வெளிப்புற மாறியும் இல்லாமல் இருந்தால் அது செயற்கொரு செயற் அந்த செயற்கொரு பியூர் செயற்கொரு ஆகும் அதாவது நீ கொடுக்குற அந்த வேரியபிளானது எக்ஸ்டர்னல் வேரியபிள் இப்போ எக்ஸ்டர்னல் வேரியபுள் நான் எதாவது வெளியிலேருந்து ஏதாவது நீ வெளிப்புற மாறி மாரிகள் இருக்குது பிடிக்காது வெளி ஏதாவது வெளியிலேருந்து நீ மா ஏதாவது மாறிகள் நீ வாங்குற இது இல்லாமல் இருந்து இருந்தால் அது என்ன பியூர் ப்யூர் சைக்குன்னு சொல்கிறோம் அதாவது என்னன்னா ஒன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம் இப்போ பாஸ் பண்ணுறப்ப நம்ம பண்ணால் இப்போ ஏ ஈ ஈக்குவல் டு ஃபைன் இருக்குது ஓகே அந்த ஏ ஈ ஈ ஈக்குவல் டு வேல்யூ என்ன பண்ணி நம்ம அது ஏக்கு வந்து வேல்யூன்னு ஃபைனாக அசைன் பண்ணிட்டோம் இதே நம்ம ஏ மட்டும் நம்ம இது இது பண்ணிட்டு ஏக்கு வந்து வேல்யூ எதுவும் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ எடு எக்ஸுங்கிற ஒரு வெரியபிளும் யூஸ் பண்ணுறோம் அந்த எக்ஸோட வேல்யூவை என்ன பண்ணுறோம் ஏக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது வெளியிலேருந்து ஒரு மாறி வந்து நம்ம வந்து வாங்குறோம் அர்த்தம் அப்போ அந்த வெளி மாறிலிருந்து என்ன பண்ணோம் வந்து ஏக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம் அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஏக்கு அசைன் பண்ணுறோம்னு அர்த்தம் அப்போ எக்ஸோட வேலையே ஏக்கு அசைன் பண்ணுறோம்னா அது என்ன நமக்கு வந்து வெளி வெளியிலேருந்து ஒரு மாறி நம்ம வாங்கியிருக்கோமா அப்படிங்கும்போது வந்து அது என்னது பியூர் செயற்குரை வராது அது வந்து இம்பியூர் செயற்குன்னு சொல்லுவாங்க வெளியிலேருந்து நம்ம வந்து ஒரு மாறியை வாங்குறோம்னா அப்படி வாங்கினா நம்ம வந்து இம்பியூர் சைருக்கு அப்போ வந்து நமக்கு ரிசல்ட் நம்ம வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே ஒரே வேலையாக தராது அப்போ என்ன பியூர் ஃபங்க்ஷன்கிறது வந்து நீ அலப்பொருட்களை வந்து ஒவ்வொரு டைமும் ஒரே அலப்பொருட்களை நீ வந்து அழைக்கும் போது என்ன உனக்கு வந்து அதே ரிசல்ட்டை எப்பயுமே உனக்கு வந்து கொடுத்துட்ருக்கும் ஓகே அதுதான் அடுத்து இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு இருக்குது பாருங்கள் இல்லை லெட் கோர் லிஸ்ட் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது வந்து இங்கே மாறிங்க இந்த எக்ஸ் மாறிங்கிறது தான் அது வந்து கொடுத்துருக்கோம் இப்போ ரிட்டன் நமக்கு என்ன வேலை கிடைக்குன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அதாவது எக்ஸை வந்து ரெண்டு டைம் என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணோம் ப்ராடக்ட் பண்ணுறோம் ஓகேவா

லெட் ஐ இவ் ஜீரோ இஃப் கண்டிஷனில் அதாவது இஃப் ஐ லெஸன் ஸ்டிங் லென் எஸ்டிஆர் லெனுங்குறது வந்து ஒரு ஸ்டிங் லென்த் அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஒரு இது வேர்டு இருக்குது அந்த வேர்டு வந்து வேர்டோட லென்த் என்ன ஸ்டிங் லென்த்னா அது அந்த ஸ்டிங்கோட லென்த் என்ன அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் ஹலோன்னு பாருங்கள் இப்போ ஹலோனுங்கிறது இருக்கோம் ஹெச்இஎல்எல்ஓ மொத்தம் இருக்குது அஞ்சு இருக்குங்களா இந்த அஞ்சு அஞ்சு ஏன்னா உனக்கு அந்த ஸ்ட்ரிங் லென்த்தில் போய் ஸ்டோர் ஆகும் அதாவது எஸ்ஸுங்கிறது தான் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த அலப்பொருள் அந்த எஸ்ங்கிற அளப்பொருள் தான் என்ன பண்ணுறோம் அந்த எஸ் அலப்புகள் வந்து என்ன பண்ணுறோம் அந்த மாதிரிகளை வந்து அந்த மாதிரிக்கான வேல்யூ வந்து நம்ம செய்யப்படுறோம் வேல்யூ என்ன சொன்னால் ஹலோன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்போ அந்த ஹலோங்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து வேல்யூ ஓகே அந்த அலப்புகளான வேல்யூ அந்த வேல்யூ என்ன பண்ணுவோம் இங்கே ஸ்ட்ரிங்லேருந்து இந்த ஃபங்க்ஷன் அந்த ஸ்ட்ரிங்லேருந்து என்ன பண்ணும் அந்த ஒவ்வொரு வேர்டையும் என்ன பண்ணுவோம் தந்தியாக ஒவ்வொன்றா மின் இது கூட்டி எவ்வளோ எத்தனை சொல்லி காமிக்கும் அப்போ ஸ்டிங் லென்த்துன்றது ஒரு ஸ்டிங்கோட லென்த்து கால்குலேட் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங் ஸ்டிங் லென்த்தோட வேலை இது ஆல்ரெடி நீங்கள் லெவன்த்திலே ப்ரியஸ் படிச்சிருப்பீங்க ஓகேவா அப்போ அந்த ஸ்ட்ரிங் லென்த்துங்க வந்து ஜஸ்ட் வந்து மொத்தம் எத்தனை இது கேரக்டர் இருக்குது அந்த ஸ்ட்ரிங்கில் அப்படிங்கிறது அப்போ ஃபைன் கிடைக்கும் அப்போ இங்கே லூப்பு பாருங்கள் ப்ளஸ் ப்ளஸ் ஐ இப்போ அந்த ஐயங்க வேலைன்னா நமக்கு வந்து அங்கே எதுவுமே சமந்தில்லை ஜஸ்ட் வந்து ஐநோ இன்க்ரிமெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு அந்த ஐஎன் ஜீரோ இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ஐயன் ஒன் ஆகும் அப்போ ஒன் லெசு கண்டிஷன் ஒன் ஒன்ட்டு டூ தான் ஏன்னா ஃபைவ் தான் நாங்கள் இருக்குது ஆல்ரெடி அப்போ உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் வந்து ஃபைவ் தான் அப்போ நீ எத்தனை டைம் அந்த லூப் எக்ஸிட் ஆனாலும் அத்தனை டைம் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கிறது வந்து வெறும் ஃபைன் தான் கிடைக்கும் அப்படி நமக்கு ஃபைன் கிடைக்கிறதுல ஒரே ரிசல்ட் அதாவது நீ சேம் ஆர்குமெண்ட் நம்ம பண்ணுற பாஸ் பண்ணுற உனக்கு சேம் ரிசல்ட் நம்மளோட கிடைக்கிது ஓகேவா அப்படி சேம் ரிஸ் சேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுற சேம் அலப்புறக்களை பாஸ் பண்ணுற உனக்கு சேம் ஆன்சரை வந்து உனக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கிது எத்தனை டைம் நீ கால் பண்ணாலும் ஓகேவா அதுதான் வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த இதில் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இங்கே பாருங்கள் பியூர் செயற்குறையை மதிப்பீடு செய்யும்போது எந்த ஒரு பக்க விலையும் ஏற்படாது அதாவது ஒரு பியூர் செயற்கரையை வந்து நீ கால் பண்ணுறியோ நீ டிஃபைன் பண்ணாலும் உனக்கு அந்த பக்க விலைகள் அதாவது சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இந்த பியூர் ஃபங்க்ஷனில் வந்து சைடு எஃபெக்ட் அப்போ சைடு எஃபெக்ட்னால் என்னது எந்த ஒரு வெளிப்புற மாறிகள் அதாவது இருந்து எந்த ஒரு மாறிகளையும் வந்து வாங்க கிடையாது அப்படி வாங்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா எந்த ஒரு பக்க விலையும் ஏற்படாதான்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இம்பியூர் சர்க்கிள் அதாவது பியூர் சர்க்கிள் பார்த்தா இப்போ இம்பியூசல்னால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஓகேவா என்ன பண்ணால் அலப்பொருட்கள் வந்து அதே சேம் அலப்பொருட்கள் தான் நம்ம கொடுக்க போகிறேன் எத்தனை டைம் வந்து நீ சேம் அலப்பொருட்கள் கொடுத்தாலும் ஆனால் அவனுக்கு வந்து வர ரிசல்ட் நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக வரும் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து நீ கால் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டை கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து இம்ப்யூர் செயற்குள்னு சொல்லுவாங்க பாருங்கள் செயற்கு அலப்புறக்களை அனுப்பும் போதும் செயற்கை உள்ளே உள்ள மாறியில் வந்து பக்க விலைகளை ஏற்படுத்தும் ஓகேவா பக்க விலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இங்கே பாருங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் வாங்க லெட்டு ஒய் இட் ஜீரோ கொடுத்துறாங்க நெக்ஸ்ட் இன்ட்டு இன்கிரிமெண்ட் அதாவது இங்கே எக்ஸுன்னு சொல்லி கொடுத்துறாங்களா அப்போ இங்கே இங்கிருந்து ஃபங்க்ஷனு அப்போ எஸ் இப்போ இந்த எக்ஸுங்குறதான் நம்ம வந்து அலப்புகள் இப்போ இங்கே ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸ்டனல் வேரியபிள் எக்ஸனல் வேரியபிள் என்னது வெளிப்புற மாறிகள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்போ இங்கே வெளிப்புற மாறும்போது என்ன பண்ணுறோம் அந்த ஒயோட வலியூ ஜீரோ ஆல்ரெடி அவங்க ஜீரோ கொடுத்துருவாங்க இப்போ எக்ஸ் நம்ம ஃபைன் கொடுத்துனா ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ஃபைன்னு சொல்லி நம்மளோட ஒயில் போய் சொல்கிறோம் இது நீ நெக்ஸ்ட் டைம் த்ரீ நீ என்ன பண்ண என்ன பண்ணு இப்போ இந்த ஒய்யோட விலையை வந்து நம்ம டென் கொடுக்குறேன் அதே எக்ஸ் வந்து நீ ஃபைனே கொடுக்குறேன் அப்போ உனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் டென் பிளஸ் ஃபைவ் ஃபிஃப்டின் அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு கிடைச்சா உனக்கு ஃபைவ் கிடச்சிது இப்போ ஃபிஃப்டின் கிடச்சிது அப்போ என்ன ஆச்சு நமக்கு வந்து எக்ஸோட வேலையான இருக்குது சேம் அலப்பொருட்கள்தான் எஸ்ஸுங்கிறது தான் நமக்கு வந்து எஸ்சோட வேலி தான் அலப்பொருள் அதாவது சேம் ஆர்மெண்ட் சொல்கிறோம் அந்த வைங்கிறது அதை வந்து வெளிப்புற மாறிகள் அதாவது நம்ம வெளிலேருந்து அந்த என்ன என்னோம் வேலையை வந்து கொடுக்குறோம் அப்புறம் என் நம்பர் நம்ம ஆட் நமக்கு என்ன உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் எப்பயுமே ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆட் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் கிடைக்கல ஏன் அப்படின்னா என்ன வெளிப்புற வெளிப்பூர் இருந்து ஒரு வேலையை நம்புறோம் கேட் பண்ணிருக்கோம் அப்போ வெளிப்புற மார்க்கில் அந்த வேலையை வந்து எப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து இங்கே எக்ஸோட வேலையை வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது அப்படி சேஞ்ச் ஆகாதப்போ ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட் தான் ஒவ்வொரு நம்ம கொடுக்கும் தான் வந்து இது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் இதில் பியூர் இருக்கும் இம்பியூர் செயற்குக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை பியூர் செயற்கு வரும்போது பியூசர்க்கருவின் திரிப்பி அனுப்பு மதிப்பு முற்றிலும் அலப்பொருட்களை பொறுத்து அமையும் ஓகேவா அதாவது நம்ம இந்த ஃபியூர் ஃபங்ஷன் ஃபியூர் ஃபங்ஷனாவது என்ன பண்ணால் நம்ம கொடுக்குற அந்த அலப்பொருட்களை தான் வந்து என்ன தான் அதுதான் வேறு எதையுமே சார்ந்துருக்காது ஓகேவா அதனால் வந்து என்ன பண்ணால் பியூசர்கா அதே அலப்புகளை கொண்டு அழைத்தால் எப்பொழுதும் அதே திரிப்பு அனுப்பு மதிப்பு கிடைக்கும் நம்ம என்ன வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம் பாஸ் பண்ணுறோமோ அதுக்கான வேல்யூ அதுக்கான ரிசல்ட் வந்து எனி டைம் வந்து நம்ம எத்தனை டைம் நீ கால் பண்ணலாம் கிடைக்கும் அதுதான் இது இதனால் எந்தவொரு பக்க விளைவும் கிடையாது ஓகேவா அது இதில் பாருங்கள் நம்ம இம்பியூர் ஃபங்க்ஷனில் பாருங்கள் இம்பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் சைக்கிள் திருப்பி அனுப்பு மதிப்பு முற்றிலும் அறுப்பொருளை பொறுத்து அமையாது ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம மாறிட்டே இருக்கும் இப்போ எந்த நீ ஃபைன் கொடுக்குற டைம் டென் கொடுப்பேன் ஓகேவா அப்போ அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா வேலை அது வெளிப்புற மாறி உள்ளே வந்தது பார்த்திங்களா அப்படியே உள்ளே வரப்போ அப்படிங்கிற அந்த வேலையை வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்போ வந்து இதனால் வந்து அலப்பொருட்களை பொறுத்து இருக்காது அதனால் இதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும் பார் அலைப்பொருளை கொண்டு அழைத்தால் விவரம் திருப்பி அனுப்பு மதிப்பு கிடைக்கும் இது வந்து சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு இதில் நெக்ஸ்ட் இந்த இந்த செயற்குள் மா மாற்றம் செய்யாது ஆனால் இந்த இது இம்பியூபுலாம் அழைப்புலேயே மாற்றம் செய்யும் நம்ம கொடுக்குற வெரிபுலாம் வேல்யூ வந்து அப்போக்கப்போ சேஞ்ச் ஆகும் சில டைமில் அதனால தான் நமக்கு ரிசல்ட் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே போகுது ஓகே இப்போ அடுத்து பாருங்க இங்கே இரண்டு நேர்ம முழு மீப்பெரு மீப்பெருவ எண்ணை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது கொடுத்துறாங்க கொடுத்துருவாங்க பீர் ஃபங்க்ஷனுக்கு இது வந்து பீர் ஃபங்க்ஷன் நாங்கள் எடுத்துக்காட்டும் ஓகே என்னன்னா ஜிசிடி ஜிசி அப்படி பண்ணுவேன் இங்கே ரெக்கரேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க ஆரீசிங்கிறது வந்து ரெக்ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இப்போ இங்கே என்னன்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறவங்க இங்கே அவுப்டில் பாருங்கள் ஜி இந்த பதிமூணு இருபத்தேழுனு நம்பர் கொடுத்தாவே அதுக்கான ஜிசிடிலாம் ஒரு வேல்யூ வந்து ஒன் தான் கிடைக்கும் எப்பயுமே ஓகே எத்தனை டைம் வந்து பதிமூணு இருபத்தேழு கொடுத்தாவே ஒன் தான் கிடைக்கும் வேல்யூ அதேபோல் இருபது ஐநூற்றி முப்பத்தாறு எழுபத்தெட்டு இருபத்தாறு இந்த வேலுன்னு கொடுத்தாவே உனக்கு என்ன வரும் ரெண்டுங்கிற தான் கிடைக்கும் இது எக் கடனால் சேஞ்ச் ஆகாது ஜிசிடியில் ஓகே இதை வந்து பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க ஸ் ஓகே நெக்ஸ்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு எடுத்துக்கட்டணும்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் வச்சு செக் பண்ணுறப்பாங்க நெக்ஸ்ட் வந்து டேட் இருக்குது பாருங்களேன் டேட்டு அந்த டேட்டு செக் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு டேட் இருக்கும் அதே அதே டேட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் அடுத்த நாள் நம்பருக்கும் வேறு டேட்டு மாறும் இருக்கும் ஓகே அதே போல் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுங்கள் உங்கள் ஏஜுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஏஜ் கல்குலேட் கால்குலேட் பண்ணுறீங்க ஒரு மந்த்து வந்து இப்போ இந்த மந்த் கால்குலேட் பண்ணால் ஒன் மந்த்துன்னு காமிக்கனு வச்சுங்களேன் இப்போ இதே நெக்ஸ்ட் மந்த்து கால் கால் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து டூ மந்த்துன்னு கிடைக்குமா அப்போ என்ன உன் ஆட்டோமேட்டிக்கா அப்போ அந்த ஏஜுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன சேம் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் உனக்கு அங்கே என்னாவது வேல்யூ வந்து என்னாவது சேஞ்ச் ஆகுதா அப்போ அளப்புகள் நீங்கள் கொடுக்குறப்ப ஒரே அளப்பு தான் என்னது ஏஜ் அந்த ஏஜில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ என்ன அந்த மந்த்து இயரு டேட்டு என்ன கொடுக்கீங்களோ அதுதான் அது கான்ஸ்டன்ட் எக்கென்னு மா மாறாது அதே அளப்பொருள் தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கிது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் என்ன ஒவ்வொரு ரிசல்ட்டு நம்ம கிடைக்குதா ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஆகதா ஒவ்வொரு மந்த்து வித்தியாசம் ஆதா ஒவ்வொரு இயர்னு கலக்கணும் இயர் மாறுதா இதுதான் வந்து இம்ப்யூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு உங்கள் லெவன்த்தில் ஒரு எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா கிலோமீட்டர் பச்சை வந்திகள் பற்றி அதே இங்கே உங்களுக்கு எக்ஸாம் சும்மா கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட்டு உங்களை பார்த்துங்க என்னென்ன ஒன்றில் ஏபிசிங்கிற மூணு வேரியபிள் எடுத்துருக்கோம் அந்த மூணு ஏபிசி உள்ளிட்டா கொடுத்தா நமக்கு வெளியீட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க இல்லை பாருங்கள் அந்த ஃப்ளோஜட் பாருங்கள் உங்களுக்கு மெயினாக நம்ம இன்புட் கொடுக்குறோம் எப்படி உள்ளீட்டு நம்ம கொடுக்குறோம் ஏ ஈக்குவல் ஏ பி க்குவல்டு பி சி ஈக்குவல்டு சி ஏ ஈக்குவல்டு பின்னு சொல்லிட்டு வெளியே நம்ம என்ன ஆகிட்டீங்கன்னா ஏபி ஈக்குவல் ஜீரோ சி ஈ இவ்வளோடு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லி நம்ம கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இதில் பாருங்கள் இந்த ஹைட்ரேஷன் பாருங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஏக்கு வந்து ஃபோர் பிக்கு வந்து ஃபோர் சிக்கு வந்து சிக்ஸ் ஓகேங்களா நமக்கு வேலை இங்கே ஆல்ரெடி இங்கே அசைன் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஏபிசி ஏக்கு வந்து ஃபோர் பிக்கு வந்து ஃபோர் சிக்கு வந்து சிக்ஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எப்படி வந்து இங்கே த்ரீ அஞ்சு இங்கே இங்க ஏக்கு த்ரீ அஞ்சு பிக்கு த்ரீ அஞ்சு சிக்கு வந்து எட்டு அஞ்சு அதாவது இங்கே பாருங்கள் ஏபிசி b ஏ மைனஸ் ஒன்று பி மைனஸ் ஒன்று சி ப்ளஸ் டூ அதாவது கொடுக்குற அந்த வேல்யூ நம்ம அசைன்மெண்ட் வேல்யூவை என்ன பண்ணுறோம் ஏலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுறோம் பிலேருந்து ஒரு மைனஸ் பண்ணுறோம் சி கூட ரெண்டு ஆட் பண்ணுறோம் ஓகேவா அதுதான் ஒரு டைம் அந்த லூப் செக் பண்ணுறப்ப ஐட்டோ இருக்குது ஃபஸ்ட்டு ஜீரோங்கிறப்ப ஃபோர் 4 சிக்ஸ் இது வந்து ஆல்ரெடி அவங்க வந்து இன்ஸில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் ஃபோர்லேருந்து ஒன்று மைனஸ் ஆனால் த்ரீ பியிலருந்து ஒன்று மைனஸ் ஆனால் த்ரீ சீலேருந்து ரெண்டு ஆட் பண்ணால் ஓகேவா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த பாருங்கள் த்ரீ மைனஸ் டூ த்ரீ மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ டென்னு ஓகேவா அப்போ அந்த ஐட்ரேஷன் அப்படின்னு அப்படிங்கானே அதாவது ஏ பிக்கு ஒன்று மைனஸ் பண்ணணும் சிக்கு வந்து ரெண்டு ஆட் பண்ணும் தட்ஸ் ஆல் இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராம் உள்ளது அந்த வந்து ஃப்ளோசாட்டு இந்த ஃப்ளோ சாட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோசாட்டில் என்ன இன்புட் நம்ம ஏபிசின்னு கொடுக்குறோம் இங்கே ஏவை செக் பண்ணுறோம் ட்ரூ ஆனிச்சினா இப்போ நம்ம கொடுத்த கொடுத்தே அந்த ஐட்ரேஷன் செக் பண்ணுறோம் ஃபால்ஸ்னா என்ன பண்ணுறோம் மூணு ஆட் பண்ணி நம்ம போட்டுடுறோம் ஓகேவா அதுக்கான எக்ஸாம் அக்கான ப்ரோக்ராம் தான் வந்து அங்கே நம்ம வந்து நம்ம அல்கிறதமாக எழுதிருக்கோம் ஹெல்தி ஃப்ளோசாட் போட்டிருக்கோம் அந்த ஃப்ளோ சாட்டை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா ஓகே இதோட அந்த லெசன் இதோட முடியுதுமா நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த நினைவில் கொள்கைகள் இருக்குதுங்களா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக படிங்க இதில் உங்கள் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே வரும் ஓகேவா இந்த லெசனில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா திருப்பி வந்து என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்